ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது திண்டுக்கல்ல உள்ள ஹனுமந்தராயன் கோட்டையில் உள்ள சுடுகாடு, பிளஸ் உள்ளுக்குள்ள உள்ளது எல்லாமே டேஞ்சர் தான். ஹே ஃபேம், நான் உங்கள் முகமது தர்ஷத். இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு போக போகிறோம், என்னுடைய நண்பருடைய திருமணத்துக்கு. நம்ம பாலக்காடு எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். 9:40 நம்மளுக்கு ட்ரெயின். முதல் முறையாக நான் சென்ட்ரல்லேருந்து பயணம் பண்ண போகிறேன். இதுவரையும் நான் சென்ட்ரல்லேருந்து போனது கிடையாது. நம்ம ட்ரெயின் வந்துட்டோம். சென்ட்ரல் வர்றதுக்கு நான் லோக்கல் ட்ரெயின் யூஸ் பண்ணேன். லோக்கல் ட்ரெயினில் வர இருந்தால் தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமாக வேங்க, ஏன்னா சென்ட்ரல் வெளியில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீயாக போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து ரூம்க்கு போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்குற லாட்ஜுக்கு கீழேயே மஸ்ஜித் இருக்குது. உள்ளே வந்தோன்னி தான் பள்ளிவாசல். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ரூமு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேறு ஒரு ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். பரவாயில்லையே, பாத்ரூம் எல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, நல்லா பெருசு. திண்டுக்கல்லேருந்து யாராவது நீங்கள் இறங்குறதா இருந்தால் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இப்போ 6:00 தான் வந்து நாங்கள் இறங்குற மாதிரி நெட்டில் போட்டிருந்துச்சு. ஏஆர்சிடிசிலாம் நான் ட்ராக் பண்ணிட்டே தான் வந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 5:30 கிட்ட ஆச்சு, நான் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தேன். சடனாக நான் போய் ஒரு 5:30 போய் பார்க்குறேன், ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. திண்டுக்கல் தான் வருதுன்ட்டாங்க. 6:00 நினச்சிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தா 5:30 ஸ்டாப் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். இங்கே ஸ்டேஷன் இருக்கா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தால் நம்மளோட ரூமு. பக்கத்துலேயே ஸ்டேஷன், ஒரு ஆட்டோக்காரன் எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப சுருண்டு ஆட்டோவில் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தான் வெளியில் நம்ம தங்குற அந்த லாட்ஜோடைய அவுட்லுக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நம்ம ரூமில் இருந்து பித்தளைப்பட்டி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்குறோம். இது எங்கேன்னா, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 பஸ் ஏறணுமா. செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. 11:00 ஆகுது. ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு தான் நம்ம கிளம்பணும், இல்லைன்னா செல்ஃப் எடுக்காது உடம்புல. நரிவிழி நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 8 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு போய் வந்து ஹனுமந்தராயன் கோட்டைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இதுதான் ஸ்டாப்பு. பித்தளைப்பட்டி ஃபால்ஸ்ன்றது ஒரு ஸ்டாப் கிடையாது, ஹனுமந்தராயன் கோட்டை இது பேரு. இது உள்ளே போகணுமா அந்த பித்தளைப்பட்டி ஃபால்ஸ்க்கு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சர்ச்சும் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து அப்படியே அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். இது வழியாக உள்ளே போகணும்ல பித்தளைப்பட்டி ஃபால்ஸ்க்கு. உள்ளே இந்த கடையும் இருக்காதான், போகிற வழியிலே ஒரு கடை இருக்குது. ஏதாவது தேவைன்னா யாராவது இந்த சைடு போகிறீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம். கண்டிப்பாக பஸ்ஸில் வந்து வரக்கூடிய இடம் கிடையாது, ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரம், இந்த 2 கிட்ட வந்துச்சா. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பஸ்ஸு பிடிச்சோம். இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பஸ்ஸில் வரவங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு இடம்லாம் கிடையாது. நீங்கள் ரோட்வேல வரீங்க, காரில் வரீங்க, பைக்கில் வரீங்கன்னா இங்கே வரலாங்க. இந்த பையன் தான் வந்து ஃபால்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா எல்லாருமே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃபால்ஸுன்ற ஒன்றும் இல்லை, தம்மா துண்டு தண்ணி இருக்குன்றாங்க. போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஃபுல்லாக சுடுகாடு. ஆப்பனூரில் நம்ம சுடுகாடை காமிச்சோம்ல, இது வந்து திண்டுக்கல்ல உள்ள ஹனுமந்தராயன் கோட்டையில் உள்ள சுடுகாடு. அந்த சைடு நிறைய வண்டிகள் நிற்கிது, எப்படியும் மேலே ஏறி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இங்கே வடிகிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த ஃபால். இப்போ நம்ம முக்கம் டேம் போனோம் பார்த்தீங்களா, அதில் வடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ஆனால் சத்தியமாக அந்த அளவுலாம் கம்பேர் பண்ணவே முடியாது. சுமார் தான் தண்ணி இருக்குது, நாங்கள் குளிக்க தான் போகிறோம்.
இப்போ யாரு கூட இருக்கோம்னா ஃபுல்லா திண்டுக்கல் பாய்ஸோட இருக்கோம். சோ திண்டுக்கல் என்ன ஃபேமஸ்ன்றத சொல்லுங்க. பிரியாணி. வேற என்ன? மலைக்கோட்டை லவர்ஸ். மலைக்கோட்டை லவர்ஸா? திண்டுக்கல் பூட்டு ஸ்பெஷல். ஆமா திண்டுக்கல் பூட்டு. சிறுமல வாழைப்பழம் ஸ்பெஷல். வாழைப்பழம் சும்படி சேலை. சும்படி சேலையா? ஆ சின்னாலப்பட்டில. வேற? சோ வேற என்ன? பூட்டு ஃபேமஸா? பிரியாணி வேற முக்கியமா. ஒரு விஷயத்த சொல்ல மாட்டோம். இங்க எல்லாருமே வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ். உங்க டீம் பேரு? பித்தாலப்பட்டி ஃபால்ஸ்ல வந்து குளிச்சுட்டு வெளியில வந்து ஆக்சுவலி இது வந்து வரது ஒருத்தலாம் கிடையாது. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிளஸ் உள்ளுக்குள்ள உள்ளது எல்லாமே டேஞ்சர் தான். அந்த அளவுக்கு சேஃப்டிலாம் கிடையாது. இன்னொன்று வந்து இந்த ஃபால்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா உள் நல்லா நீச்சல் தெரிஞ்சு உங்களுக்கு ரோட்வேல டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு, பைக்கில் வரேன் காரில் வராதிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பித்தலைப்பட்டி ஃபால்ஸுக்கு நீங்கள் வரலாம். அடிக்கிற வெயிலுக்கு வேற வழி இல்லாமல் இப்படி வரோம். அப்பா முடியல ஃப்ரெண்ட்ஸ், செம வெயில். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் மேலேயாவது நடந்து போகணும் பஸ் ஏறுறதுக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு தூரம். எல்லாம் கடுப்பு பிடிச்ச வேலையாக இருக்குது. இங்கே வந்தது அந்தளவுக்குலாம் ஒருத்தில் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்ததுக்கு சில நண்பர்களை பார்த்தோம். டயர்டாகி உட்காந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. குளிச்சுட்டு வர வந்திருக்குமா ரொம்ப அப்படியே கிரு 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 கிருன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே தெரியல, திருச்சி விழாக்கெலாம் வந்தாங்கல்ல. இவருக்கு திருச்சியில் போனப்போ கல்யாணம் ஆச்சு. இவர் தான் இப்ராஹிம். அவர் அனாஸ், அவர் பாசி. அந்த மூடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் என் கசின் பிரதர் இர்ஃபான். இவர் வந்து ஃபைசர். இவங்க நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அனாஸும் இர்ஃபானும் என் கசின்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பித்தலைப்பட்டி ஃபால்ஸில் இருந்து ஆக்சுவலி அங்கே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பிடிச்சி பேசுவோம். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோலேயே வந்துட்டோம். அங்கேருந்து வந்துட்டு இப்போ நம்ம பாவாலாஜியில் தங்கியிருக்கிறோம். அது கீழே உள்ள ஆம்பூர் பிரியாணி, SH ஆம்பூர் பிரியாணி. ஸோ இங்கே தான் பிரியாணி வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே வந்து அந்த பிரியாணி கடை இருக்குல்ல, அங்கே பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி உண்மையிலே. ஸோ இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. திண்டுக்கல் சுற்றி நிறைய மலைகள் இருக்காது. அந்த சைடு தானே தேனி, கொடைக்கானல், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தெரியுதா உங்களுக்கு, இதுதான் வந்து திண்டுக்கலோட ராக் ஃபோர்ட். நிறைய மலைகள் சுற்றி இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சூப்பர் விஷயம் என்ன தெரியுமா, எல்லா ஹோட்டலுமே இலை வச்சு தான் கொடுக்குறாங்க. இது வந்து முட்டை வீச்சு, பார்க்குறதுக்கு வந்து தோசை மாதிரி மெலிசாக இருக்குது. நம்மளோட மாப்பிள்ள வந்து நம்மளை வந்து மீட் பண்ண விட்டது. இவர் தான் வந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுல இதோட மாப்பிள்ள இவர் தான். மச்சான் வைக்கப்படாத, நீ இப்ராஹிம் கல்யாணத்துக்கு என்ன என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள இருக்கான்ல, அவனை வழி எழுந்துச்சிட்டு அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். அப்படியே போகிறோம் நைட்டு. சரி, ஏன்னா பிகாஸ் இப்போ 9:30 தான் ஆகுது, இப்போலாம் போய் தூங்கினா தூக்கம் வராது. ஸோ அதனால தான் அப்படியே நைட்டு அப்படியே வாக்கிங் மாரி நைட் ரவுண்ட்ஸ் சுற்ற போகிறோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ ஆக்சுவலி எத்தனை மணி வச்சேன், ஒரு மணியா? ஒரு மணி சும்மா வாக்கிங் போயிட்டு அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம் ஜாலியாக. நைட்டு சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்பயும் பாருங்களேன், ஓரளவு ஹாப்பனிங்காக தான் இருக்குது திண்டுக்கல்ல. சென்னை மாதிரியே தான், சென்னையிலையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன், திண்டுக்கல் பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் போன பிளேஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். திண்டுக்கல் வந்து நீங்கள் கொடைக்கானல் போகலாம், அதுக்கப்புறம் தேனிப்பீட்டு, கொழுக்குமலை, மேகமலை, சுருளி ஃபால்ஸு, அப்புறம் கோட்டைக்குடி இந்த இடம். ஏன்னா நான் அதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி வச்ச இடம். ஸோ நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட் என்னுடைய ஃப்ரெண்டோட மேரேஜ் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு கேட்க நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கேட்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு வீடியோலேருந்து பார்க்கலாம். ஏ பாய் சொல்லிடுங்கடா, பாய்.